ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று நாகரீகமற்ற அதாவது முரட்டுத்தனமான மற்றவர்களின் நடத்தைகளை எவ்வாறு சமாளிப்பது எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. யாராவது மிகவும் அநாகரீகமாக நம்மிடம் நடந்து கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும்? குழப்பம் அடையலாம், பதிலுக்கு அநாகரீகமாக செயலாற்றலாம், ஏமாற்றம் அடையலாம், அந்த மனிதரிடமிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் விலகிச் செல்லலாம், அந்த மனிதனை குற்றம் சாட்டலாம், அந்த மனிதனுக்கு போதனை செய்யலாம். ஆனால் இப்போது சொன்ன எதுவும் நம்மை திடமானவன் ஆக்காது. அப்படியானால் வேறு வழி என்ன? அவர்களது அநாகரிகமான நடத்தைகளை இப்போது சொல்லப்போகின்ற கோணத்தில் நாம் பார்க்க வேண்டும். அது என்ன? அவர்களது அந்த நாகரீகமற்ற நடத்தையானது அவர்களது தீவிரமான ஈடுபாட்டை சுட்டுகிறது என கொள்ளலாம். வளர்க்கப்பட்ட விதத்தை காட்டுகிறது, பழக்கமாகிவிட்ட நடத்தையின் மாதிரியை காட்டுகிறது, அறிவு குறையை காட்டுகிறது, மனத்தையும் அதன் உணர்ச்சிகளையும் கவனிக்காத தன்மையை காட்டுகிறது, இந்த நடத்தையை தவிர்க்க வேண்டும் என காட்டுகிறது, இந்த நடத்தையை வரவேற்று ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் அளிக்கிறது என்று நினைக்கலாம். மனதை உறுதியடைய செய்கிறது, நம் அன்பு எந்த நிபந்தனையும் இல்லாதது என்பதை வெளிப்படுத்துகிறது என்ற நிலையில் நாம் அந்த கோணத்தில் அவர்களது நாகரீகமற்ற நடத்தைகளை பார்க்க வேண்டும். அடுத்த முறை யாராவது நம்மிடம் அநாகரீகமாக நடந்து கொண்டால் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும். ஒரு புன்சிரிப்பை பதிலாக கொடுக்க வேண்டும். நம்மால் அவர்களது அநாகரீகமான நடத்தையை ஜீரணிக்க முடியுமானால் நம்மை எதுவும் நிலைகுலைய செய்யவே முடியாது. புன்சிரிப்பை பதிலாக கொடுக்க வேண்டுமானால் அந்த புன்சிரிப்பை முகத்தில் கொண்டு வர சேவா, கிரியா, சாதனா ஆன்மீக பயிற்சிகளை தினந்தோறும் நாம் செய்ய வேண்டும். புன்சிரிப்பு நம் முகத்தில் குடிகொண்டுவிடும். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.